டியூப் தமிழ் சினிமா நியூஸ். கிரகிரவென வளரும் ஊதா கலர் ரிப்பன் ஸ்ரீவித்யா. சிவகார்த்திகேயன் நடித்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் நாயகியாக நடித்தவர் ஆந்திர அழகி ஸ்ரீவித்யா. அதற்கு முன்பே காட்டுமல்லி, நகர்ப்புறம் என்று இரண்டு படங்களில் இவர் நடித்துள்ளார். அப்படங்கள் கிடப்பில் கிடக்கின்றன. இந்த நிலையில் மூன்றாவதாக கமிட்டான படம் ஸ்ரீதிவ்யாவை பிரபலப்படுத்திவிட்டது. அப்படத்தில் சிவகார்த்திகேயன் ஸ்ரீதிவ்யாவை பார்த்து பாடும் ஊதா கலர் ரிப்பன் தான் இப்போது காலேஜ் பையன்களின் ஃபேவரட் ரிங்டோனாக உள்ளது. அதனால் ஒரே படத்தில் யூத்தின் கனவு கண்ணியாகிவிட்டார் திவ்யா. மேலும் லக்ஷ்மி மேனன், நஸ்ரியா உள்ளிட்ட சில நடிகைகள் கவர்ச்சி என்ற வார்த்தையை உச்சரித்தாலே முகம் சுழிப்பதால் சைவம் அசைவம் என இரண்டு விதமான நடிப்புக்கும் ஸ்ரீதிவ்யா தயாராக இருப்பதால் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் நடிக்கும் பென்சில், அதர்வா நடிக்கும் ஈட்டி, விஷ்ணு நடிக்கும் வீரதீரசூரன் என பல படங்களில் இப்போது கமிட்டாகி நடித்து வருகிறார். இதனால் இதுவரை கோடம்பாக்கத்தில் நிலவிய நடிகை பஞ்சம் காரணமாக நஸ்ரியா, லக்ஷ்மி மேனன் போன்ற நடிகைகளிடம் கால்ஷீட் கேட்டு துரத்தி வந்த பல இயக்குநர்கள் இப்போது ஸ்ரீதிவ்யா பக்கம் திரும்பி விட்டனர். இதனால் கூடிய சீக்கிரமே டஜன் படங்களுக்கு மேலும் கமிட்டாகி கோடம்பாக்கத்தை மொத்த குத்தகை எடுத்துவிடும் வகையில் கிடுகிடுவென வேகமாக வளர தொடங்கியிருக்கிறார் ஸ்ரீதிவ்யா.